Hi friends, iniki birthday celebrate pandravangalukku happy birthday, may God bless you. Ellama eppadi irukinga? Okay friends, ipo na enna say porrena vegetarian chicken irukla soya adu use panni eppadi Korean style la spicy chicken seyrenu kaamikka porren. Adu kudiye eppadi vande garlic honey அது ரெண்டையும் யூஸ் பண்ணி அதுவும் நான் எப்படி சிக்கன் அந்த சிக்கனை யூஸ் பண்ணி எப்படி செய்ய போகிறேன்ட்டு காமிக்க போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பானையில் வந்து அந்த வெஜிடேரியன் சிக்கனை போட்டுக்கிங்க. என்னோட வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது, பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. அதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றுவோம். ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட் கழித்து தண்ணி ஒன்றும் சூடாக இருக்கும், கையை வச்சிடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தண்ணியை ஊற்றிட்டு பைப் தண்ணியை பிடிச்சிருங்க, நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பைப் தண்ணி பிடிச்சிட்டா நம்ம தண்ணி உளுக்கு கை விடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்கிங்க. உடச்சிடாதீங்க, பார்த்து பார்த்து பிழியணும். எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன், பாருங்கள். எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு எடுத்துட்டேன். இந்த சோயாவை வந்து நீங்கள் கிறிஸ்பியாக பொறிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள் தண்ணியை பார்த்திங்களா, எவ்வளோ ஆயிலாக எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி போர்டில் மாற்றிட்டேன். இப்போ வந்து பிளாக் பேப்பர் போட்டுக்கிங்க, இல்லை ஒயிட் பேப்பர், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? உப்பு நான் போட மாட்டேன், பிகாஸ் இந்த தவுலே உப்பு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குஞ்சூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளார் போடுறேன், தேவையான அளவுக்கு போட்டுக்கிங்க, இதுக்கெல்லாம் வந்து கணக்கு இல்லை. ஓகேங்களா? போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் கிறிஸ்பியாக பொறிக்கிறதா இருந்தாலும் இப்படி தான் செய்யணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மொதல் பொறிச்சு எடுத்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சட்டி வச்சுக்கிங்க, எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இங்கே பாருங்கள், நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாவுலேருந்து. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஸோ எண்ணெய் சூடாகணும்னா பொறிப்போம். ரொம்ப மாவுலாம் தேவையில்லை நம்மளுக்கு, தட்டிக்கிங்க. எல்லாத்துலேயும் ஒட்டியிருக்கோம் மாவு, பிரச்சனை இல்லை. ஆ, மீடியம் டு ஹை நடுவில் வைங்க ஃப்ளேமை, ஸ்லோவாக வச்சிடாதீங்க, எண்ணெய் கொத்துக்கும். நல்லா பொரியட்டும் போது பாருங்கள், இந்த மாதிரி லைட் கலராக வரும்போது எடுத்துருங்க. பிகாஸ் நம்ம வந்து டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம், ரெண்டு தர பொரிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ தான் ஒன்றும் சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். போது இது எடுத்துருவோம், பேலன்ஸையும் நான் பொரிச்சிடுறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் பொரிக்கணும். பாருங்கள், இந்த கலர்லேயே எடுத்துட வேண்டி தான், லைட் கலரில். விட்டுருச்சுப்போ. ஓகே, வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், எல்லாத்தையும் பொரிச்சிட்டேன், எண்ணெய் சூடாக இருக்குது. திருப்பியும் போட்டு பொரிப்போம். ஓகேங்களா? எல்லாத்தையும் போட்டுடாதீங்க. ஸோ இது நல்லா பொரிஞ்சு திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். ஓகே, ரெண்டாவது தர போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் சொல்கிறேன் என்ன செய்யணும்னு. ஓகே, இந்த மாதிரி சட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? பீஜான் யூஸ் பண்ணுறேன் நான், ஊற்றிக்குவோம். சிசேமின் ஆயில். ஓகேங்களா? சூடாகட்டும் மொதல். இங்கே பூண்டு கார்லிக்கை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பிகாஸ் நான் ரெண்டு சமையல் சமைக்கிறனால நான் கூடையே வெட்டி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமே நான் பொரிச்சிட்டு பாதி எடுத்துருவேன். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. இது நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் பொரிக்கணும். ஓகே, இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலராக வந்தோடனே நான் வந்து இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன், கொஞ்சம் எடுத்துக்கிறேன்.
இது வந்து நான் வந்து எண்ணெயோடு எடுத்துக்கிறேன் கொஞ்சம். இது வந்து நான் வந்து ஹனி கார்லிக் சிக்கன் செய்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ பேலன்ஸ் வந்து இருக்கட்டும்ங்க. போதும், இப்போ நான் காமிக்கிறேன் என்ன செய்யணும்னு. இங்கே தான் நான் வந்து சாஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவேன். ஃப்ளேம் வந்து ஆஃபில் தான் இருக்குது. முதல் இந்த சாஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ ஃப்ளேமாக லோ ஃப்ளேமில் வைக்கிறேன், ஓகேங்களா? நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவேன் என்ன நான் சாஸ் நான் மிக்ஸ் பண்ணேன்னு. ஆனால் இந்த உப்புலாம் நீங்கள் தான் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சீனி கண்டிப்பாக கொஞ்சம் போடணும், ஓகேங்களா? இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள் கொதிக்குது. இப்போ பாதி சிக்கன், பிகாஸ் இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் வச்சுருக்கேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க முடியுமா. சின்ன சத்தம் கேட்குதுன்னு, பிகாஸ் அது கிறிஸ்பியாக இருக்குல்ல. சாஸோட எல்லா சாஸும் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டேன், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணோடனே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து ரோஸ்டட் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், போட்டு தேவையான அளவுக்கு கூடிய போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கொரியன் ஸ்பைசி சிக்கன் நான் இப்படி தான் செய்வேன், சூப்பராக இருக்கும் பாருங்கள், அப்படி இருக்குன்னு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து மொத எடுத்து வச்சேன்ல கார்லி, ரோஸ்டட் கார்லி, அது இருக்குது. அது கூடயே நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஹனி ஊற்றியிருக்கேன், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் ஊற்றியிருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன், ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, சூடாகட்டும் போது அது நல்லா எல்லாத்தையும் மலிச்சிக்கிங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது இங்கே கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளாரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், இது ஊற்றிக்கிறேன். ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி திக்காக வரும்போது சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான், ஓகேங்களா? அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க எல்லாத்துலேயும் படுற மாதிரி. ஃப்ளேமை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுதான் சரிங்களா, ஃப்ளேமை ஆஃப் பண்ணுறேன். இதுக்கும் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், பட் இதுக்கு வந்து கருப்பும் வெள்ளையும் எடுத்து வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணிக்குவோம் போட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஜிஞ்சர் கார்லி, ஓகே, சிக்கன் இவ்வளோதான். ரொம்ப இருக்கக்கூடாது சாஸ், இப்படி தான் பட்டும் படாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். முடிஞ்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் செஞ்சிட்டேன். இது வந்து ஸ்பைஸியாக இருக்கும், இது வந்து இனிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும், ஓகேங்களா? செம்மையாக இருக்கும், ஓகே. இதுதான் கொரியன் ஸ்டைலில், பட் நார்மலி இது வந்து நார்மல் சிக்கனில் செய்கிறது. நான் வந்து வெஜிடேரியன் சிக்கனை செஞ்சால் எப்படி இருக்கோன்ட்டு உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். பிகாஸ் இதோ நான் வந்து வீட்டில் வந்து எப்போதும் செய்கிறது தான், ஓகேங்களா? நார்மலி நான் உங்கள்கிட்ட காமிக்கிற ரெசிபிலாம் நான் செய்கிற ரெசிபி தான் காமிப்பேன், தெரியாத ரெசிபி ஒன்று எடுத்து நான் உங்கள்கிட்ட வந்து செய்யவே மாட்டேன், ஓகேங்களா? பிகாஸ் எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுறீங்கன்னு. ஸோ நான் வந்து அப்படி தான், ஓகேங்களா? இதோ பாருங்கள், நான் இந்த சாஸ் இந்த பீஸ் பாருங்களேன்,
இது வந்து கொரியன் ரெட் சில்லி பேஸ்ட். ஓகேயா? ஸோ இது இதெல்லாம் வந்து என்கிட்ட ஏற்கனவே இருக்கும். நான் யூடியூபராக ஆகிறதுக்கு முன்னுக்குலேருந்து நான் என் வீட்டில் இருக்குது இது. ஓகேங்களா? ரெண்டு இருக்குது. நான் எப்போதும் இது யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஆன்லைனில் நான் வாங்கினேன். சரிங்களா? பிகாஸ் இதெல்லாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணி நான் சமைக்கிற ஆள் தான். ஓகேங்களா? இன்னும் நான் இப்போ வந்து யூடியூபராக ஆகி நான் சமைக்கிறதுனால நான் யூஸ் பண்ண கிடையாது. ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். இது கூட ஒன்று ரெண்டு மூணு சாஸ் நான் மிக்ஸ் பண்ணி தான் இது செஞ்சேன். ஓகே, கொரியன் சில்லி. ஸோ என்னென்ன சாஸ் நான் மிக்ஸ் பண்ணேன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுவேன், பார்த்துக்கிங்க. பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் இது சொல்லவே வேணாம், இது வந்து ஹனியும் அப்புறம் சோயா சாஸும் அப்புறம் ஹனி சோயா சாஸ் அண்ட் கலி, நல்லா ரோஸ்ட் பண்ண கலி. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. நம்மனால முடியாதது ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக முடியும். நம்மளுக்கு கரெக்டாக அந்த டேஸ்ட் பிடிச்சிட்டோமா கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா தான் கொஞ்சம் ஓடும். ஓகேங்களா? பட் நான் செஞ்சதில் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஷேர் பண்ணேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சாப்பிட்டு பார்ப்போமா? ததா, கிறிஸ்பியாக இருக்கும், அவ்வளோ சூப்பர். அப்படி தான் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து நல்லுங்க உரைக்குது. நான் எப்படி காமிச்சேன், எப்படி பொறிச்சேன் பார்த்தீங்களா, அப்படி தான் நீங்கள் வந்து அந்த சோயா சிக்கனை வந்து கிறிஸ்பியாக பொறிக்கணும். ஓகேங்களா? உங்கள் அது கூடயே நீங்கள் வந்து கார்லிக் பவுடரும் போட்டுக்கலாம், ஜிஞ்சர் பவுடரும் போட்டுக்கலாம், சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். பட் நான் செஞ்சேன் பார்த்தீங்களா, அப்படி புளிஞ்சிட்டு எடுத்துகிட்டு மாவில் நல்லா போட்டுட்டு மாவு இல்லாமல் எடுத்துகிட்டு ரெண்டு தார பொறிக்கணும், சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்யாமல் நார்மலாக கூட பொறிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது சாப்பிட்டு பார்ப்போமா? இங்கே கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பர். நல்லா இருக்கு. இது உரப்பு, இது இனிப்பு, கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். பிகாஸ் நீங்கள் ரொம்ப ரெசிபி கேட்குறீங்க, எல்லாமே நான் செஞ்சு காமிக்கணும்னு தான் பார்க்குறேன். பட் எனக்கு டைம் இல்லை, ப்ளீஸ் கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப மைண்டில் இருக்குது, கண்டிப்பாக நான் செய்வேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் மெத்தடாக சூப்பராக உங்களுக்கு நான் செஞ்சு காமிப்பேன். ஓகேங்களா? அப்புறம் யார் யார் ஏற்கனவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என்னோடய லிங்க் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு எப்போதுமே உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.